ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் வித்தியாசமாக நியூஸ் பேப்பரில் கட்டக்கூடிய ஒரு பூ வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து ஒரு குச்சியோ இல்லை ஒரு மைகோதியோ வச்சு சுருட்டி எடுத்துக்கணுங்க. கிராஸாக இருந்து இந்த மாதிரி சுருட்டிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சுருட்டிட்டு அந்த மைகோதி வந்து கீழே அப்படியே இழுத்து இழுத்து விட்டுருணுங்க. அப்போ தான் வெளியே எடுக்க முடியும். லாஸ்ட்டாக இப்போ நீங்கள் பார்க்கும்போது சென்ட்ரலில் மட்டும் கொஞ்சம் மொந்தமாக இருக்குது அப்படின்னா அந்த சென்ட்ரலில் இருக்கிற பேப்பரை மட்டும் கொஞ்சமாக வந்து விரித்து விட்டு கட் பண்ணி விட்டுக்குங்க. அந்த மேல் பக்கம் நடுவில் கீழே எல்லாமே ஒரே அளவாக இருக்கணுங்க, ஒரே சைஸாக வரணும். இப்போ அதுக்கு மேலே ஒரு நூல் இந்த மாதிரி கட்டி விட்டுட்டு அதை சும்மா வந்து நம்ம நியூஸ் பேப்பரை சுற்றி அந்த பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ரெண்டு மூணு சுற்றி சுற்றி இந்த மாதிரி கட்டி விட்டுக்கலாங்க. இதெல்லாமே நார்மலாக எப்பவும் போடுற முடிச்ச மாதிரியே தான். அப்படியே அந்த நியூஸ் பேப்பர் வந்து விரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக இப்படி நூலை வந்து சுற்றி விட்டுருங்க. நம்மளுடைய பூ வீடியோஸ் பார்த்துட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து வாழைநார் வந்து கிடைக்கல அப்படின்னா என்ன வச்சு கட்டலான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏன்னா நூலில் கட்டினா இந்தளவுக்கு ஸ்டிஃபாக வரலன்னு சொல்லி அதுக்காக தாங்க இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் கட்டி காமிக்கிறேன். வாழைநார் கிடைக்காதவங்க வீட்டில் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா அதில் கட்டினாலே போதுங்க. நல்லா இந்த மாதிரி வளைஞ்சு வரும். பூ வந்து வாழைநாரில் கட்டின மாதிரி நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ அதுக்கு மேலே பூ கட்டுறதுக்கு தேவையான நூலை வந்து ஒரு ரெண்டு மூணு சுற்றி சுற்றிட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த நூலை கட் பண்ண தேவையில்லை, நூல்கண்ணில் வந்து அப்படியே இருக்கட்டும். ஏன்னா இந்த பூ வந்து நம்ம சுற்றிட்டே தான் வரப்போகிறோம். லாஸ்ட் வரைக்கும் ஒரு ஜடப்பட்ட மாதிரி டைப்பில் தாங்க செய்ய போகிறோம். அந்த நூல்கண்ணில் இருக்கிற நூல் வந்து கட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் வந்து பின் பண்ணுறக்கு அளவாக கேப் விட்டுட்டு இந்த மாதிரி கட்டி விட்டுருங்க. இப்போ பூ கட்டுறதுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து பூ எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பூ எடுத்து அந்த முடிச்சு மேலே வச்சுட்டு வலது பக்கத்துலேருந்து இடது பக்கமே இப்படி ஒரு சுற்றி சுற்றிக்கணுங்க. சுற்றிட்டு பின்னாடி பக்கம் இந்த விரலை இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு தான் அடுத்த பூ எடுத்து வைக்கணும். பின்னாடி வந்து நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்லா பூமே அப்படி உருகி வந்துடும். அதுக்கப்புறம் அடுத்து பக்கத்தில் ஒன்று வச்சுருக்கேன், அதுக்கு அடுத்தது ஒரு பூ. இதே மாதிரியே வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் சுற்றி பின்னாடி ஒரு விரலை இப்படி பிடிச்சிக்கணும். லாஸ்ட்டாக வேணால் ஒரு ரெண்டு சுற்றி சுற்றிக்கலாங்க. இப்போ அடுத்த லைன் வைக்கணும். அதுக்கு கொஞ்சமாக இறக்கி வைக்கணும். அதாவது காம்பு தெரிஞ்சிடக்கூடாது. அந்த பூவிலேருந்து அடுக்கு வர மாதிரி கொஞ்சமாக கீழே இறக்கி வைக்கணும். அடுத்து சென்டரில் வைக்கிறோம். அதே மாதிரியே கொஞ்சமாக கீழே இறக்கி இதே மாதிரி அடுத்த லைனுக்கும் மூணு பூ வச்சாச்சுங்க. இதே மாதிரி தான் ஃபுல்லாக கட்டணும். உங்களுக்கு நல்லா இந்த ஊசி மல்லியில் கட்டினீங்க அப்படின்னா இன்னும் நல்லா உங்களுக்கு அந்த பூ மட்டும் ஜடப்பட்டிக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. நான் இன்றைக்கி குண்டு மல்லியில் கட்டுறதுனால எனக்கு கொஞ்சம் வந்து காம்பு சின்னதுங்கிறதுனால அப்படியே ரொம்ப பெருசாக தெரியுது. இப்போ இதே மாதிரி நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த டைப்பில் கட்டுற பூ வந்து இடையில கட் பண்ண முடியாதுங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு கட்டிக்கிங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு சின்ன ஜடப்பட்ட சைஸு கட்டியிருக்கேன். ஒரு சுற்று வர மாதிரி கட்டியிருக்கேங்க. லாஸ்ட்டாகவும் மூணு பூ வச்சுட்டு ஒரு ரெண்டு சுற்று சுற்றிடுறேன். சுற்றிட்டு இதை அப்படியே வந்து முடிச்சு போடுறதுக்கு பின்னாடி திருப்பிக்கணும். அப்படியே ஆப்போசிட்டாக அப்படி திருப்பிக்கணுங்க. திருப்பிட்டு நம்ம ஃபஸ்ட்டு முடிச்சு போட்டாலே அதே மாதிரியே முடிச்சு போட்டுக்கணும். உங்களுக்கு ரொம்ப நீளமாக இருக்க பேப்பர்னால் கட் பண்ணி விட்டுக்குங்க. அந்த பூவோட காம்பு மேலே வர மாதிரி ஒரு ரெண்டு மூணு முடிச்சு போட்டுக்கலாங்க. அப்போ தான் வந்து அந்த பூ வந்து உருகி வராமல் நிற்கும். இதில் மெயினாக வந்து நீங்கள் ஒவ்வொரு தடவை சுற்றும் போதும் பின்னாடி விரலில் வந்து அந்த நூலை விட்டுறாமல் பிடிச்சிக்கிட்டாலே போதுங்க. ரொம்ப ஈஸியாக கட்டிக்கலாம். வாழ்நாள் இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி நீங்கள் கட்டினீங்கனாலே அதே மாதிரியே ஸ்டிஃபாக நிற்குங்க. ஒரு சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் வந்து சின்ன ஜடப்பட்டையாக ஜடைக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கொண்டை சுற்றி வளைச்சி வைக்கிறதுக்கும் ரொம்பவே அழகாக வருங்க. ஒரு மூணு வரியாக ரொம்ப ஈஸியாக கட்டிடலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஷேர் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலோட வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.